வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற விடுத்து டெக்கரிலான வாழைங்கர் செய்யறதை பத்தி எப்படின்றத பார்க்கலாங்க. இதுல வந்து நான் பழைய வலையில வச்சு நான் இதை செஞ்சிருக்கிறேன். பழைய வலையில வந்து உள்ள நூல் சுத்தி வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து சார்ட் பேப்பர் வச்சு ஒரு பூ செஞ்சிருக்கிறேன். பட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி அதாவது இந்த உள்ளன் வச்சே வந்து சுங்கு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் வந்து போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போட்டு வர்றேன். இந்த மாடல் வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் ஹாலில் அந்த மாதிரி வந்து மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருள் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு அழகு படுத்துங்க. இந்த மாடல் செய்யறது எப்படின்றத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய வளையல் எடுத்துக்கோங்க, பட்ஸ் எடுத்துக்கோங்க, உள்ள நூல் எடுத்துக்கோங்க. உள்ள நூல் வந்து உங்ககிட்ட இருக்கிற கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வளையல் வந்து உங்ககிட்ட இருக்கிற வளையல் எடுத்துக்கோங்க. அதாவது பழைய வளையல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுடுவீங்க இல்லையா, விரிசலாக இருக்கும், விரிசலாக இருக்கிற வளையல்லாம் தனியாக எடுத்து வைப்பீங்க, அந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத வளையல் வேஸ்ட் வளையல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள நூல் நான் இப்போ க்ரீன் கலர் எடுக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இப்படி டபுளாக எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு விரலுக்கு இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த நூலை வந்து இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு இது வந்து அப்படியே வந்து நெருக்கமாக வந்து இதை இப்படி சுற்றிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுட்டு அந்த லாஸ்ட் நூல் வந்து முடிச்சு போட்டு கம்மு போட்டு ஒட்டி விட்டுடுங்க. கம்மு இல்லைனாலும் அப்படியே சாதாரணமாக முடிச்சு போட்டவே நின்று போயிடும். நின்றுட்டு அந்த பிசுறுலாம் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 6-7 வளையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வளையல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒட்டி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து டிசைன் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது என்ன செய்யுங்க, க்ளூ கன் போட்டு ஒட்டி விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாமே எல்லா சைடுமே வந்து ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடமும் அடுத்தது இந்த சைடுலேயும் வந்து ஒட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சார்ட் பேப்பரு, நார்மல் ஷீட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வளையல் சைஸு வச்சு ரவுண்டாக வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து உள் பக்கமாக அப்படி வளையல பாருங்க, இந்த வளையல சுத்தி வந்து கம்மு வச்சுக்கோங்க. இந்த ஜிகினா பேப்பரை இப்படி ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இப்போ இது வந்து ஒட்டி முடிச்சாச்சுங்க. இது எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து இப்படி கம்மு தடவிக்கோங்க. மேல
லைட்டாக கீழே இறக்கி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் இது ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த பீஸ் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த பீஸ் வந்து இதுக்கு நேர் சமமா வர மாதிரி வச்சுக்கோங்க. பேப்பரும் இதுவும் சமமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக இருக்கிறது கட் பண்ணாத ஃபுல்லாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இருக்கிறத எடுத்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. கம்மு ஸ்பாஞ்ச் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை இப்படி வச்சு ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 6 பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இங்கே வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து இப்படி கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் வந்து பார்த்துக்கோங்க. எந்த இடம் கம்மு வைக்கணுன்றது அடையாளம் பார்த்துக்கோங்க. அடையாளம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கம்மு வந்து இதிலே வந்து இப்படி வச்சுட்டு வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வாட்டப்படுமோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரவுண்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி ஃபஸ்ட்டு சென்டரை அப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு இதெல்லாம் லேசாக வந்து இப்படி கம்மு தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி சென்டருக்கு டபுளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் இப்படி கம்மு வச்சுக்கோங்க. ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்க. இப்போ வந்து என்ன செய்யுங்க, இந்த சைடில் இப்படி கம்மு தடவிக்கோங்க. ஒரு 3 வந்து இப்படி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஒட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து சென்டரில் க்ளூ கன் வச்சுக்கோங்க. ஒரு மணி ஒன்று சென்டரில் வச்சு விட்டுடலாம். அடுத்தது வந்து மணி ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து நூல், உள்ள நூல் எடுத்துக்கோங்க. கலர் நூல், உங்ககிட்ட இருக்கிற கலர் எடுத்துக்கோங்க. ஒரு 9 சுத்து 10 சுத்து அளவுக்கு சுத்திக்கோங்க. இத சுத்தி விட்டுட்டு இது இப்படி சேர்த்து பிடிச்சுக்கோங்க. சேர்த்து பிடிச்சு விட்டுட்டு வேற கலர் நூல் எடுத்துக்கோங்க. இது வந்து அப்படியே அப்படி சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க.
பாருங்க, இது வந்து சுத்திட்டு கலர் நூல்லையும் வந்து பண்ணி விட்டாச்சு. இப்ப இத கட் பண்ணி விட்டுக்கோங்க. சுங்கு மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, சுங்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த சுங்குல வந்து இங்க குளூ கன் வச்சுக்கோங்க. குளூ கன் வச்சுட்டு இதை ஒட்டி விட்டுடுங்க. இது ஒட்டி விட்டாச்சுங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து நூல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு நூல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. மூணு நூல் வர மாதிரி எடுத்துட்டு இதுக்கு நேர் வந்து சென்ட்ரு வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்ட்ரு வர மாதிரி பார்த்துட்டு இப்படி உள் பக்கமாக விட்டுட்டு நீங்கள் இப்படி மாற்ற மாதிரி வந்துடும். இப்படி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மாற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டோன் ஒட்டிட்டு பார்க்கலாம். ஒட்டி முடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டுல அழகா வந்து செவத்துல மாட்டி வைக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் பழைய வளையல் எடுத்து இந்த மாதிரி உள்ள நூல் சுத்திட்டு அடுத்தது பட்ஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரெடி பண்ணி மாட்டி வைங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.